Hey, hello friends, it's I from Suresh and we are back with another great video today. இந்தியாவின் எல்லை நாடுகள் செய்யும் செயல்களும் அவர்களோட அணுகுமுறைகளும் இந்தியாவை ஒரு வளரும் நாடு என்ற முறையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமது எல்லை நாடுகளை தவிர இப்போது இந்தியா பல நாடுகளுடன் நல்ல பலமான மற்றும் மூலோபாய உறவை பகிர்ந்து வருகிறது. இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் பற்றிய பல இருதரப்பு மற்றும் சர்வதேச திட்டங்களை ஆரம்பித்துள்ளது இந்தியா. அது மட்டுமல்லாமல் வெளியுறவு கொள்கைகளில் மிகவும் முன்னேறிய ஒரு உயரத்தில் உள்ளது நம் நாடு. மற்றும் சர்வதேச தளங்களில் நம் நாட்டின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்படி வளர்ந்து வரும் நேரத்தில் எல்லை நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு நட்பு நாடு அல்லது நம் கூட்டாளி தேசங்கள் கூட அவர்களை குறிவைக்கக்கூடிய, குறிவைக்கும் அளவுக்கும் சக்தியுடைய, குறிவைக்க தகுதியுடைய அணு ஆயுதம் மற்றும் அட்வான்ஸ் லெவல் ஏவுகணைகளை நாம் தயாரிப்பதை, நாம் வைத்திருப்பதை எந்த நாடும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ள மனம் வராது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில், உலகம் அறியாத முறையில் அக்னி 6 என்ற திட்டம் இந்தியாவின் நாட்டு பாதுகாப்பு திட்டத்தில் உள்ளது. இதை நான் சும்மா ஒரு ஹைப்புக்காக சொல்லலை. ஆனால் ஏன் இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, இந்த அக்னி 6 ஏவுகணைக்கு தேவையான பல முக்கியமான தொழில்நுட்பங்களை நம் நாடு ஏற்கனவே உருவாக்கியுள்ளது. அதை ஓரளவுக்கு பல வழிகளில் அறிந்தோ அறியாமலோ நிரூபித்து விட்டோம். எப்படின்னு பார்ப்போம். அக்னி 6 என்ற மிகவும் பல வாய்ந்த ஏவுகணை இரண்டு முக்கியமான சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. ஒன்று, இதனுடைய டிராவல் ரேஞ்ச். இதனால் மிக நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும். ஆல்மோஸ்ட் 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்டை அட்டாக் செய்ய முடியும். இரண்டாவதாக, இதனுடைய MIRV திறன். MIRV என்றால் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது அதனுடைய அர்த்தம், தானாகவே ஒரு இடத்தில் இருந்து ஒன்றாக நூற்றுக்கணக்கிலான வார்ஹெட்ஸ் ஏவுகணைகளை தூக்கிச் சென்று வேறு வேறு திசையில் உள்ள வெவ்வேறு இலக்கை லாக் செய்து அவைகளை வேறு வேறு திசைகளில் தாக்க முடியும். பொதுவாக ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு அரைவட்ட வடிவத்தில் ஒரு திசையில் பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை தாக்க இந்த ஏவுகணைகளால் முடியும். ஆனால் இந்த MIRV தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே இடத்தில் தொடங்கி வேறு வேறு திசைகளில் வேறு வேறு இலக்கை அட்டாக் செய்ய முடியும். இந்தியாவின் மங்கல்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அல்லது ப்ராஜெக்ட் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம் நாட்டால் செவ்வாய் கிரகத்தில் விரும்பத்தக்க இடத்தில் நமக்கு தேவையான எடையை லான்ச் செய்து வைக்க முடியும் என்றால் பூமியில் எந்த ஒரு விரும்பத்தக்க இடத்திலும் அந்த போர்க்கப்பலை வைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து என்பது தெளிவாகிறது. அடுத்தது PSLV C-37 மிஷன் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்தியா 104 செயற்கைக்கோள்களை, சேட்டலைட்டுகளை ஒரே ராக்கெட் மூலம் சுற்றுப்பாதையில் வைத்தது பெருமைக்குரிய ஒரு விஷயம். 104 வெவ்வேறு எடைகளை சுமக்கும் திறன் கொண்ட டெக்னாலஜியை ஒரு நாடு அடைய முடியும் என்றால் அது 10 போர்க்கப்பல்களையும் சுமக்கும் திறனையும் வளர்க்கும், வளர்ந்து விட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்க நினைக்கலாம், இது மாதிரி டெக்னாலஜி மற்ற நாடுகளிடம் இருக்கும் அல்லவா அப்படின்னு. ஆனா அது உண்மை அல்ல. PSLV C-37 அதிகபட்ச செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் வைப்பதில் உலக சாதனை படைத்தது மட்டுமல்லாமல், இந்த சாதனை இதற்கு முன் இருந்த ரஷ்ய டினஃப் ராக்கெட்டின் 37 செயற்கைக்கோள்களை ஏவிய முந்தைய சாதனையை இந்தியா முறியடித்தது. எனவே அக்னி 6 மட்டுமல்ல, அதைவிட அதிக திறன் கொண்ட ஏவுகணையை உருவாக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. ஆனால் இன்றைய புவிசார் உலக அரசியலின் நிலைமை, நாம் இதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டால் இந்தியாவின் சர்வதேச உறவுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் என்பதால் இந்த திட்டத்தை இந்தியா வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாத, அது மட்டுமல்லாமல் எப்போது தயாராகும் அல்லது தயாராகி விட்டது என்பது பற்றி எந்த பேச்சையும் கருத்தையும் நம் நாடு வெளியிடாது. ஆனால் விரைவில் இந்த ஏவுகணை இந்தியாவின் எதிரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், தேவைப்பட்டால் பயன்படுத்த வேண்டிய சூழல் கூட வரும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம இதே விஷயத்தை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். அக்னி ஏவுகணை 5 பல பாகங்கள் மற்றும் துணை தொழில்நுட்ப அமைப்புகள் நேட்டோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. மற்ற வளர்ந்த நாடுகளின், மற்ற நேட்டோ நாடுகளின் பரிசோதனையை, சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக அக்னி 5 உண்மையான வரம்பு அல்லது அதனுடைய டிராவல் ரேஞ்ச், தூரத்தின் அளவை இந்தியா மிகவும் குறைத்து மதிப்பிட்டு வெளியிட்டதாக அறிக்கைகள் உள்ளது, குற்றச்சாட்டுகளும் உள்ளது. எனவே இந்த நாடுகள் அக்னி 6 தேவைப்படும் பாகங்களையும் தேவைப்படும் தொழில்நுட்ப, துணை தொழில்நுட்ப அமைப்புகளை இந்தியாவுக்கு விற்க முன்வராது என்று நம்பப்படுகிறது. ஏற்கனவே
இந்தியா என்எஸ்ஜி அதாவது அணுசக்தி சப்ளையர் குழு உறுப்பினர் ஆவது பற்றி பல சர்ச்சைகள் உள்ளது. எனவே என்எஸ்ஜி பற்றி பல நாடுகளை நம்ப வைக்க அக்னி சிக்ஸ் தயாராக இருந்தால் கூட இந்தியாவில் முடியும் என்றாலும் அக்னி ஆறு ஏவுகணையை எம்ஐஆர்பி சக்தியுடன் சோதிக்காது. ஒருவேளை நாம் அக்னி சிக்ஸை சோதனை செய்தால் அது ஒரு செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதமாக கூட கருதப்படலாம். அவ்வாறு நடந்தால் நமது நாட்டின் யுஎன்எஸ்சி மெம்பர்ஷிப்பை உறுதிப்படுத்த அது ஒரு பெரிய தடங்கலாக அமையும். எனவே என்எஸ்ஜி மற்றும் யுஎன்எஸ்சி விவகாரங்கள் முடியும் வரை அக்னி சிக்ஸ் ஒருபோதும் சோதிக்கப்படாது என்பது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். டிஆர்டிஓ அக்னி சிக்ஸை பரிசோதிப்பதை தவிர்ப்பதற்கு இது மாதிரியான அரசியல் சம்பந்தமான காரணங்கள் அதிகமாக உள்ளது. தொழில்நுட்பம் ஒரு பிரச்சனையே அல்ல. தற்போது இந்தியா கிட்டத்தட்ட அனைத்து ஐரோப்பிய நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் நல்ல உறவுகளை ஏற்படுத்தியுள்ளது. எனவே 10,000+ கிலோமீட்டர் தொலைவு செல்லும் ஏவுகணை நிச்சயமாக சர்வதேச சமூகத்தை தூண்டிவிடும். குறைந்தபட்சம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஐரோப்பா நாடுகளை பயமுறுத்தும். மேலும் வாசர் அரேஞ்ச்மெண்ட், ஆஸ்திரேலியா குரூப் அண்ட் எம்டிசிஆர் போன்ற கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய சர்வதேச பாதுகாப்பு குழுக்களின் உறுப்பினராக இந்தியா உள்ளது. தெற்காசியாவில் அமைதிக்கு எதிரான நாடாக இந்தியா உலக அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி வருகிறது. மேலும் ஒரு புதிய ஏவுகணை பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதில் தற்போதைய நமது முன்னேற்றத்திற்கு பெரிய இடியாக வரும். மேலும் அக்னி 5 பொதுமக்களிடம் மற்ற நாடுகளிடம் கூறப்பட்ட அதன் வரம்பை விட மிகவும் திறமையானதாக தோன்றுகிறது. அக்னி 5 அமெரிக்காவின் மினிட்மேன் 3 விட கனமானது மற்றும் மினிட்மேன் 3 விட அதிக தாக்கும் ரேடியஸ் கொண்டது. எனவே தற்போதைய 5,000 முதல் 6,000 கிலோமீட்டர் வரம்பு வெளிப்படையாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அக்னி 5 நாட்டின் தற்போதைய தேவைகளை நமக்கு இருக்கும் முட்டாள் எல்லை நாடுகளை தாக்க தேவைப்பட்டால் போதுமானதாக இருக்கிறது. எனவே அக்னி 6 சோதனை செய்வதற்கு டிஆர்டிஓக்கு எந்த அவசரமும் கிடையாது. இன்னும் டெக்னிக்கல் டீடைல்ஸ்களை ரொம்ப ஆழமாக யோசித்தால் ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒரு அணுசக்தி ஏவுகணையை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இப்போது இருக்கும் சூழலில் எந்த ஒரு நாடும் ஒருபோதும் அணுசக்தி தாக்குதலை மிக சுலபமாக நடத்தாது. ஏனெனில் இது பெரும் பொருளாதார தடைகளுக்கு வழிவகுக்கும். அமெரிக்கா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகள் கூட அணுசக்தி தாக்குதல் தொடர்பாக ஒருவருக்கொருவர் பயமுறுத்துகின்றனர். ஆனால் அதை நினைத்து அமெரிக்கா மிகவும் வெட்கப்படுகிறது. ஆனால் சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் போன்ற தொழில்நுட்பங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த சிக்கல்களும் இல்லை. அதிலும் இந்தியா பல வெற்றிகள் பெற்று முன்னேற்றம் கண்டுள்ளது. எனவே ஆக மொத்தம் அக்னி சிக்ஸ் ஏவுகணையை செயல்பாட்டுக்கு கொண்டு வர தேவையான சக்தியை மிஞ்சி இந்தியாவின் தொழில்நுட்ப சக்தி இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் ஸோ தேட் இது மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ட்ரீம் பிக் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.